அரியலூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மாவட்ட வளர்ச்சி மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம். சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவருமான தொல் திருமாவளவன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், அம்பேத்கர் எந்த வடிவிலும் நரேந்திர மோடியுடன் ஒப்பிட முடியாது, பாஜக சங் பரிவார் அமைப்புகளின் கொள்கைகளுக்கு நேர் எதிரானவர் அம்பேத்கர், பெரும்பான்மையாக உள்ள சமூகத்தில் செல்வாக்கானவர்களை சிதைத்து அதன் மூலம் சங் பரிவார் மற்றும் பிஜேபியினர் பயன்பெறுவார்கள், மேலும் ஜனநாயக முறையில் கருப்பு கொடி காட்டி தங்களது எதிர்ப்பை தெரிவிக்க அனைவருக்கும் உரிமை உண்டு, ஆனால் தமிழக ஆளுநர் பாதுகாப்பிற்கு சென்றவர்கள் மீது கட்சி கொடிகளை வீசி நடந்து கொண்டது கண்டிக்கத்தக்கது, இதற்காக தமிழக முதல்வர் பதவி விலக வேண்டிய நேரம் வந்துவிட்டது என அண்ணாமலை தெரிவித்திருப்பது மிகைப்படுத்தப்பட்ட அதீதமான கோரிக்கை என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் குற்றச்சாட்டு. கருப்பு கொடி காட்டுவது என்பது அறவழி போராட்ட வகையில் ஒன்று, அது பல்வேறு காலங்களில் பல்வேறு தலைவர்களுக்கு எதிராக நடத்தப்பட்டிருப்பதை நாம் அறிவோம். ஆனால் கருப்பு கொடியை ஆளுநர் மீது தூக்கி வீசினார்கள் அல்லது எரிந்தார்கள் என்கிற அந்த நடவடிக்கை ஏற்புடையதல்ல. அத்தகைய போக்குகளை வரவேற்க இயலாது, அது கைவிடப்பட வேண்டும். அத்தகைய போக்குகள் ஆரோக்கியமானதல்ல என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறது. மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் ஒன்றிய அரசின் வழிகாட்டுதலின்படி செயல்படுகிறாரா அல்லது தன்னிச்சையாக செயல்படுகிறாரா என்று தெரியவில்லை. இதுவரையில் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 11 மசோதாக்களை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கவில்லை என்று தெரிய வருகிறது. அதிலே நீட் விளக்கு மசோதாவும் ஒன்று. ஆளுநர் அவர்கள் தன்னுடைய கடமையை உரிய காலத்தில் ஆற்ற வேண்டும். மாநில அரசு நிறைவேற்றுகிற சட்டமன்றத்தில் நிறைவேற்றுகிற மசோதாக்களை கிடப்பில் போடுவது என்பது திமுகவை மட்டுமல்ல அல்லது திமுக அரசை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களின் உணர்வுகளை அவமதிக்கக்கூடிய ஒரு செயலாக பார்க்கிறோம். எனவே மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் தம்முடைய சட்டப்பூர்வமான கடமைகளை ஆற்ற வேண்டும். மாநில அரசுக்கு அல்லது இந்த நாட்டு மக்களின் உணர்வுகளுக்கு அவமதிக்கும் வகையில் செயல்படக்கூடாது, அந்த உணர்வுகளுக்கு எதிராக செயல்படக்கூடாது என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது. இந்த அடிப்படையில் தான் இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு அவர் சென்ற இடத்திலே நடத்தியிருக்கிறார்கள். அறவழி போராட்டமான இந்த போராட்டம் எப்போதும் அறவழிக்கு உட்பட்டதாகவே இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் விரும்புகிறது. இந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி வந்து தமிழ் இது வந்து ரொம்ப அதீதமான ஒரு கோரிக்கை. கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தியதில் யாரோ ஒருவர் அந்த கொடியை தூக்கி வீசினார் என்பதற்காக ஒரு அரசு பதவி விலக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்றால், அவர்கள் இந்த அரசின் மீது எந்த அளவுக்கு வெறுப்பாக இருக்கிறார்கள், இந்த அரசு தொடரக்கூடாது என்று கருதுகிறார்கள் என்பதை இதிலிருந்து தெரிய முடிகிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு பெரும்பான்மை அளவுக்கான இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியில் அமர்ந்திருக்கிற ஒரு அரசு, இந்த அரசை இவர்கள் அப்புறப்படுத்தி விடலாம் என்று கனவு காணுகிறார்கள். அதைத்தான் இந்த கோரிக்கை உணர்த்துகிறது. இதை நாங்கள் பொருட்படுத்த விரும்புகிறோம்.